திருக்குறள். அதிகாரம் 9. விருந்தோம்பல். இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. விளக்கம்: இருப்பதை வைத்து இல்வாழ்க்கை வாழ்வது, விருந்து கொடுப்பது போன்றவை விவசாயம் செய்பவர்களின் பொருட்டே வந்தவை. விருந்து புறத்ததார் தானுண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற்பாற்று அன்று. விளக்கம்: சாகா மருந்தாக இருப்பினும் விருந்தினர் இருக்க தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அல்ல. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று. விளக்கம்: ஒவ்வொரு காலையும் விருந்தினரை எதிர்பார்ப்பவரின் வாழ்க்கை பருவகால மாற்றத்தால் பாதிக்கப்படுவதில்லை. அகன் அமர்ந்து செய்யாள் உறையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல்.
விளக்கம். முகமலர்ச்சியுடன் விருந்தினரை கவனிப்பவர்களை உள்ளுக்குள் இருந்து செயல்பட விடாமல் தடுக்கும் சோம்பல் ஒருபோதும் அணுகாது. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம். விளக்கம். விருந்தினருக்கு விருந்து படைத்து மீதம் இருப்பதை மகிழ்வுடன் உண்பவர் தன் நிலத்தில் விதைக்க தேவையே ஏற்படாமல் அந்நிலம் தானாகவே விளையும். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. விளக்கம். விருந்தினரை உபசரித்து அடுத்து வரும் விருந்தினருக்காக காத்திருப்பவரை தெய்வீகமானவர்களும் ஆசீர்வதிப்பார்கள். இணைத்துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். விளக்கம். விருந்தினரை உபசரிப்பவருக்கு அந்த விருந்தோம்பலே வேள்வி பயன் போல துணையாக இருக்கும். வேறு துணையே தேவையில்லை. அறிந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர் விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதார். விளக்கம். விருந்தினரை உபசரித்து அதன் பயனை அடைய விரும்பாதவர்கள் நல்ல வாய்ப்பை இழந்துவிட்டோமே என்று பின்னர் வருந்துவார்கள்.
உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. விளக்கம்: விருந்தினரை உபசரிப்பதைப் போல் வேறு பேறு எதுவும் இல்லை. சிறு புத்தி உள்ளவர்களிடம்தான் விருந்தினை உபசரிக்கக்கூடாது என்ற மடமை இருக்கும். மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. விளக்கம்: முகர்ந்தாலே வாடிவிடும் அனிச்ச மலர் போல் இன்முகம் காட்டி உபசரிக்காத விருந்து வீணாகிவிடும்.